நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் பயனாளிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று உரையாற்றுகிறார். கடந்த நவம்பர் 15 தேதி இந்த யாத்திரை தொடங்கப்பட்டதில் இருந்து நாடு முழுவதும் உள்ள பயனாளிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடி வருகிறார். அந்த வகையில் 5வது முறையாக இன்று இந்த காணொலி காட்சி மூலம் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் பயனாளிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடுகிறார். குஜராத்தில் 3 பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று காந்திநகர் செல்கிறார். நாளை காந்திநகரில் உள்ள மகாத்மா மந்திர் அரங்கில் வலிமைமிக்க குஜராத் என்ற உலகளாவிய மாநாட்டை தொடங்கி வைக்கும் பிரதமர் இது தொடர்பான வர்த்தக கண்காட்சியையும் திறந்து வைக்கிறார். இந்த மாநாட்டின் போது பல்வேறு சர்வதேச தொழில் நிறுவன தலைமைச் செயல் அதிகாரிகள் மற்றும் முக்கிய தொழில் அதிபர்களையும் குஜராத்தில் மாலையில் சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளார். புதுதில்லியில் நடைபெறும் முதன்மை வேளாண்மை கடன் சங்கங்களின் தேசிய மாநாட்டிற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமை வகிக்கிறார். புதுதில்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் இந்த மாநாடு இன்று நடைபெறுகிறது. தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகத்துடன் இணைந்து மத்திய வேளாண்மை அமைச்சகம் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளது. சிறு மற்றும் குறு விவசாயிகளின் வருமானம் அதிகரிப்பது, கிராமப்புறங்களில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தொலைநோக்கு பார்வையை அடைய மக்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம் என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைனியில் நாட்டின் முதல் ஆரோக்கிய மற்றும் சுகாதாரமான உணவு திருவிழாவை தொடங்கி வைத்து உரையாற்றிய அமைச்சர் நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் உள்ள மக்கள் அனைவரும் சுகாதாரத்துடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் சரிவர செயல்படவில்லை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். எண்மன் எண் மக்கள் நடைப்பயணத்தின் ஒரு கட்டமாக தருமபுரி வந்த அவர் முக்கிய சாலை வழியாக சென்று பொதுமக்களை சந்தித்து உரையாடினார். அண்ணாமலையுடன் பாஜக நிர்வாகிகளும் தொண்டர்களும் உடன் சென்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் சரிவர செயல்படுத்தப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். தருமபுரி மொரப்பூர் ரயில் பாதையை பயன்பாட்டிற்கு கொண்டுவர பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தீவிரமாக செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் ஏழைகள் இல்லை என்ற நிலையை உருவாக்க பிரதமர் நரேந்திர மோடி பாடுபட்டு வருவதாக அண்ணாமலை தெரிவித்தார். சென்னையில் இன்று 2வது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உலகின் முன்னணி தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் தொழிலதிபர்களும் இம்மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். சென்னை நந்தம்பாக்கத்தில் வர்த்தக மையத்தில் நடைபெற்று வரும் இந்த மாநாட்டின் 2வது இன்று 300க்கும் மேற்பட்ட தொழில்துறை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்த திரைப்பட நடிகர் சிலியன் மோஃபி சிறந்த நடிகராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். உலக திரைப்படத்துறையின் மிக உயரிய விருதாக கருதப்படும் கோல்டன் குளோப் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓபன்ஹைமர் திரைப்படம் சிறந்த திரைப்படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இத்திரைப்படம் 4 விருதுகளை பெற்றுள்ளது. இந்த படத்தின் இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலன் சிறந்த இயக்குநராக அறிவிக்கப்பட்டார். இந்த படத்தில் நடித்துள்ள சிலியன் மோஃபி சிறந்த நடிகராகவும் நடிகர் ராபர்ட் டவுனி ஜூனியர் சிறந்த துணை நடிகராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். கில்லர்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர்ஸ் மூன் என்ற படத்தில் நடித்த கிரேக்க நடிகை லில்லி கிளவ்ஸ்டோன் சிறந்த நடிகையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது தவிர திரைப்படத்துறையின் பல்வேறு பிரிவினர்களுக்கும் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவின் யூனியன் பிரதேசமான லட்சத்தீவுக்கு சில தினங்களுக்கு முன்பு பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி அங்கு எழில்மிகு கடற்கரையில் நடைப்பயிற்சி மேற்கொண்டார். அத்துடன் ஸ்கூபா டைவிங் எனப்படும் கடலுக்கடையில் நீந்தும் சாகசத்தையும் பிரதமர் முயற்சி செய்தார். இது தொடர்பான புகைப்படங்கள் பிரதமரின் எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவிடப்பட்டிருந்தது. இந்த சூழலில் மாலத்தீவு அமைச்சர்கள் மரியம் ஷியூனா, மால்ஷா ஷெரீப், அப்துல்லா மஜூம் மஜித் ஆகிய மூவரும் பிரதமர் மோடியை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டதாக சர்ச்சை எழுந்தது. இதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. இந்தியாவின் எதிர்ப்புக்கு பணிந்த மாலத்தீவு அதிபர் மூயிஸ் சர்ச்சையில் சிக்கிய 3 அமைச்சர்களையும் இடைநீக்கம் செய்து நடவடிக்கை எடுத்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி குறித்து மாலத்தீவு அமைச்சர்கள் வெளியிட்ட கருத்திற்கு வருத்தம் தெரிவித்துள்ள அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மூசா சமீர் இம்மூவரின் நடவடிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் என்று தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கான மாலத்தீவு தூதர் இப்ராஹிம் சாஹிப் புதுதில்லியில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு நேரில் வந்து விளக்கம் அளித்துள்ளார். பங்களாதேஷின் 12வது நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அவாமி லீக் கட்சி அமோக வெற்றி பெற்றது. இதையடுத்து அக்கட்சியின் தலைவர் ஷேக் ஹசீனா தொடர்ந்து 4வது முறையாக பிரதமர் ஆகிறார். பங்களாதேஷ் நாடாளுமன்ற தேர்தலை அந்நாட்டின் 27 எதிர்க்கட்சிகள் புறக்கணித்தன. அங்கு நாடு முழுவதும் 44,000 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன.
இதனால் அங்கு 40% வாக்குகள் மட்டுமே பதிவாகியிருந்தன. வாக்குப்பதிவு முடிந்ததும் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான மகளிர் கைப்பந்து போட்டியில் மதுரை அணி சாம்பியன் பட்டம் பெற்றுள்ளது. தமிழக கைப்பந்து கழகமும் கிருஷ்ணகிரி ஃப்ரெண்ட்ஸ் கைப்பந்து குழுவும் இணைந்து 3 மகளிர் மின்னொளி கைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியை நடத்தின. இறுதிப் போட்டியில் சேலம் பாரதியார் கல்லூரி அணையும் மதுரை அமெரிக்கன் கல்லூரி அணியும் மோதின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் மதுரை அணி 30-28 என்ற புள்ளிகள் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. 3 இடத்திற்கு நடைபெற்ற போட்டியில் கர்நாடக அணியை வீழ்த்தி சென்னை காவல்துறை அணி வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற அணிகளுக்கும் சிறந்த வீராங்கனைகளுக்கும் பரிசுகளும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன. பிரிஸ்பன் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் பிரிவில் கிரிகோர் டிமிட்ரேவும் மகளிர் பிரிவில் எலனா ரபைக்கினாவும் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளனர். ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பன் நகரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் பல்கேரியாவின் கிரிகோர் டிமிட்ரோவும் டென்மார்க்கின் ஹோல்கர் ரூனேவும் மோதினர். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் 7-6, 6-4 என்ற நேர் செட் கணக்கில் டிமிட்ரோ வெற்றி பெற்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிச் சுற்றில் முன்னாள் விம்பிள்டன் சாம்பியனான எலனா ரபைக்கினா பெலாரஸ் நாட்டின் அயர்னா சலபங்காவை எதிர்கொண்டார். பரபரப்பான இந்த ஆட்டத்தில் 6-0, 6-3 என்ற நேர்செட் கணக்கில் வென்று ரபைக்கினா சாம்பியன் பட்டம் வென்றார்.